ஓகே கேஸ் ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் மத்தியானம். என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு 1200 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ், ஒரு ப்ரீமியமான வாஷ் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்கிங் பயணிங்க நான் பண்ணியிருக்கேன். என்ன தான் இருக்குது அந்த வீடியோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ என்ன தான் ஒரு ஆக்டர் பேன் இந்தியா மூவிஸே பண்ணாலும், அதில் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் வந்தாலும், ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு அவார்ட் செரமனிலையோ பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் மேல் ஆக்டராக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மிக பெருமையான ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் 10 பார்த்தீங்கன்னா மேல் ஆர்டிஸ்ட், ஐ மீன் ஹீரோஸால் பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஆர்மேக்ஸ் மீடியா அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ஃபேம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறது, ஃபேக்லாம் கிடையாது, ஒரு அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் வச்சுக்கிட்டு வெரிஃபைட் அக்கௌண்ட் வச்சுட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை வச்சு அப்படின்னா பாப்புலாரிட்டி, அதுக்கப்புறம் ஃபேன் பேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயம்ன்றது சோஷியல் மீடியாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கான இமேஜ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் இருக்கிறது, அதை நான் டைரெக்டாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். தெரியுதா? ஸோ 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு அவர்கள் இருக்கார், 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார், அண்ட் 8th பிளேஸில் ராம்சரண் அவர்கள், அண்ட் 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேஜிஎஃப் அவர்கள், யஷ் அவர்கள், 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார், 5th பிளேஸில் அக்ஷய்குமார் அவர்கள், அண்ட் 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், அண்ட் 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ், 2nd இடத்தில் ஜூனியர் எட்டியர் அவர்கள், அண்ட் 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோன் பி நம்ம தளபதி அவர்கள். நீங்கள் ட்விட்டர் போய் செக் பண்ணிங்கன்னா இருக்கும், ஆர்மேக்ஸ் ஸ்டார்ஸ் இந்தியா லவ்ஸ் ஆல் இண்டியா மோஸ்ட் பாப்புலர் மேல் ஸ்டார்ஸ் ஏப்ரல் 2022 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கர நெகட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஃபார் தளபதி ஆப்வியஸ்லி பீஸ்ட் படம் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூவோன்னு பார்த்தீங்கன்னா கூறாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு செலிப்ரேட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாட் எவர் இட் இஸ்ங்க, சோஷியல் மீடியா ஆல்வேஸ் ஹூ இஸ் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த அவசியம் கிடையாது. நான் அதனால் மற்ற ஆக்ட்ரஸ்லாம் டிகிரேட் பண்ணலாம் பேசல, ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, சரி ஓகே உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணலாம்டே அப்படின்னு தான் பண்ணிருக்கேன் நான். சரி ப்ரோ ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ தான் ரைடு கிளம்புறேன்னு சொல்லிட்டு டெய்லி போடுற வீடியோவில் ஒரு கமெண்ட்டாவது மினிமம் நான் பார்க்குறேன். ரைடு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், இன்னும் ட்ராக்கியை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண வேண்டிய வேலைகள் சிலதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. சூப்பர் பைக் எடுக்கிறது முக்கியம் கிடையாது, அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த பைக்கை எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மை, ஏதோ எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு ஓட்டி ஓரம் போடுற அளவுக்கு நம்ம இன்னும் அவ்வளோ பேர் அப்பாடக்கர்லாம் கிடையாது. இன்னொரு பைக் வாங்கிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டோ ஆசைப்பட்டோ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ரைடு கிளம்புறப்போ ப்ராப்பரான ஒரு வீடியோ வரும், எங்கே போகிறேன் ஏது போகிறேன் ப்ரிப்பரேஷன் வீடியோ, என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன், தனியாக போகிறேனா இல்லை கூடு இன்னொரு ஆள் வராங்களா இல்லை குரூப் ரைடு போகிறேன்னா எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லைக். சரி ஓகே, நான் கேட்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதில் நினைக்கிறேன், நான் கேட்காம இருக்கிறேன், இந்த டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். பட் ஃபைன், லைக்ஸ்ன்றது வந்து கொண்டே தான் இருக்கிறது. ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த விஷயத்த மறக்காம பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் கலகலகலன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் போட்டு விட்டு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். மோஸ்ட் பாப்புலர் ஸ்டார் நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் இருக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவர் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க செகண்ட் பிளேஸில், விச் இஸ் டோட்டலி சூப்பர். ஒரே ஒரு சவுத் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.